சொல்லுடி, எங்க போயிட்டு வர? அதான் பெரியப்பாலா சொன்னார்ல, அவங்க நம்புறாங்கன்றதுக்காக அதே எங்க கிட்ட சொல்லாத. எங்களுக்கு எல்லாம் தெரியும். எங்க போயிட்டு வர? குற்றவாளி நிக்க வச்சு கேள்வி கேக்குற மாதிரி ரெண்டு பேரும் கேக்குறீங்க. பெரியப்பா வீட்ல இருந்தா வந்தேன்னு அவர் சொன்னார்ல, ரெண்டு பேரும் கேட்டிங்கல. ஓ அப்படியா? ஏண்டி எங்களை பார்த்தா உங்களுக்கு இழிச்ச வாய் மாதிரி தெரியுதா? குடும்பத்தை கெடுத்தவளே அந்த பொம்பளை போய் செந்திலோட போய் தியேட்டர்ல படம் பார்த்துட்டு வந்து பெரியப்பா வீட்ல இருந்து வந்த கதையா விட ராஸ்கல். இன்னொரு தடவை உன் கையை மேல பட்டுச்சு உனக்கு மரியாதை கெட்டுரும். ஆமா ஏய் நேரி சொல்ற, உன் மிரட்டலுக்கு எங்க அக்கா பயப்படுவா? நான் பயப்பட மாட்டேன். உனக்கு அவ பொண்டாட்டியா இல்ல நான் பொண்டாட்டியா? இப்ப சொல்றேன், நான் செந்தில் கூட தான் படத்துக்கு போனேன். நான் அவனதான் காதலிக்கிறேன். உங்களால என்ன பண்ண முடியும்? நீங்க யார் என்ன கேக்குறதுக்கு? ஏன் நீங்க ரெண்டு பேரும் காதலிக்கலையோ? நீங்க காதலிச்சா இனிக்கிட்டு, நான் காதலிச்சா கசக்குது. ஒழுங்கா கட்டின பொண்டாட்டி உட்கார வச்சு சோறு போட வக்கல்ல அப்பெங்க காசுல உட்காந்து தின்னுகிட்டு இருக்க. ஒழுக்கத்தை பத்தி நீ என்கிட்ட பேசுறியா? யாரு பத்தி? யாரு 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 பத்தி பேசுற? பழைய போய் விட்டாச்சுமா? இவங்க அண்ணன் பாண்டியார அடிச்சிட்டாங்க தகவல் வந்துச்சு, அதான் போய் பார்த்துட்டு வரோம். அங்கேயே ஒரே பிரச்சனைமா. அதான் அரஞ்சரிஞ்சு செய்த பாவத்தை அழுதழுது தானே தொலைக்கணும். அவன் பண்ண பாவம் லேசில் விட்டுடுமா? ஆட்டி வைக்காம போகாது. அடிக்கிறது முதுகுல குத்துறது அவங்க குடும்பத்தோட வழக்கம் தானடா. இதுல என்ன புதுசா இருக்கு? ஏண்டி உன்னை அடிச்சாலும் புடிச்சாலும் மருமகள்னு மதிச்சு கூட்டிட்டு வந்த எங்களுக்கு அந்த செருப்படி நாங்க என்னடி உனக்கு பாவம் பண்ணோம்? இல்ல என் பொண்ணுதான் உனக்கு என்ன பாவம் பண்ணா? வனிதா அண்ணி நீ உன் காலை சுத்தி வந்ததுக்கா என் பொண்ணோட வாழ்க்கையில நீ மண்ணலி போட்டிருக்க? என்னமா சொல்ற? போடா போ, பொண்டாட்டி புடவை புடிச்சிட்டு அலைஞ்சா பத்தாதுடா. கூட பிறந்தோட நினைப்போம் உனக்கு வரணும்டா. உன் தங்கச்சோட நல்ல வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டா உன் அருமை பொண்டாட்டி. அத என்னத்த சொல்றீங்க? நான் வனிதாவோட வாழ்க்கையா? என்னடி சிவாஜி கணேச படத்தை பாத்துட்டு இருக்கியா? தொண்டைய கொலட்ற. ஏண்டி எந்த அதிகாரத்துல வனிதாக்கு வந்த மாப்பிள்ளைய உங்க வீட்டுக்கு திருப்பி அனுப்பிருப்ப? என்னக்கா சொன்னிதாவது தப்பா பேசினா? அமைதியா இருக்க இது என் வாழ்க்கை பிரச்சனைக்கா நான் வனிதா வாழ்க்கை கெடுத்துட்டு தான் சொல்றாங்க அக்கா சொல்லுக்கா வாக்கா சொல்லுக்கா. ஏமா உன் கால்ல ஒன்னு சொல்லுவியா? அத்தை
அவங்க அட்ரஸ் மட்டும் தான் கேட்டாங்க. கமுவோட தங்கச்சி பொண்ணு பார்க்க போறதெல்லாம் சொல்லல. கேட்டடி அந்த பொண்ணு சொல்றதா? ஏங்க இவ சொல்லிட்டா எல்லாம் முடிஞ்சிருமா? ஏங்க நான் தெரியாம தான் கேக்குறேன். வனிதாக்கு கோபிய நிச்சயம் பண்ணியாச்சா? ஏங்க அங்கேயே 7:30 மேல 7:30 நடந்துட்டு இருக்கு. இதுல இவ யாருங்க முடிவு பண்றதுக்கு? அம்மா என்னம்மா பேசுற? நான் கூட அப்ப கோபியா தன் வீட்டுல சண்டைனா சொல்லுங்க, அப்பாவுக்கு போன் போட்டு இந்த கல்யாணம் வேண்டாம் சொல்லிடுறேன்னு சொன்னேன். அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அப்பா வரட்டும் பாத்துக்கலான்னு சொன்னீங்க. அப்ப அண்ணி என்ன நினைப்பாங்க? சண்டை சத்தனாலும் பேசி முடிவு எடுப்பாங்கன்னு தானே நினைப்பாங்க. அந்த நினைப்புல சொல்லிருப்பாங்க இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் குத்தம். ஏண்டி பெரியவங்க பேசும்போது நீ ஏண்டி குறுக்க பேசுற? ஏய் முதல்ல நீ பெரிய மனுஷ பேசுன தானே. காமு நீ மனசு கவலைப்படாதம்மா. கொஞ்ச நாளாவே உங்க அத்தைக்கு கிறுக்கு பிச்சு போச்சு. ஒரு வயிற்று பார்த்தா எல்லாம் சரியா போயிடும். டே மூர்த்தி காம குட்டிட்டு மேல போட. டேய் சொல்ற இல்ல குட்டிட்டு போட வா. ஜாண்டி இப்ப தீர்ந்தது உங்க பிரச்சனை. பொண்டாட்டியா பேசி முடிச்சாங்களோ அன்னில இருந்து என் வாழ்க்கையோட நிம்மதியே போச்சு. இப்படி வார்த்தையால என்ன கொல்லாதீங்க. அத்தை என்ன எப்படி பேசுறாங்க திட்டுறாங்க இது எல்லாத்தையும் நான் எதுக்காக பொறுத்துக்கிறேன்? எல்லாம் உங்களுக்காக தான். உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் அடி கூட அடிச்சிருக்கேன். ஆனா தயவு செஞ்சு என்ன வார்த்தையால கொல்லாதீங்க. யோசனை பண்ணி பாரு, கொஞ்சம் யோசனை பண்ணு.
என்ன உண்மை சொன்ன உனக்கு வயிறு எரியுதா? புஷ்பா புஷ்பா இந்த பாரு, மகா வந்து அவன் பக்கத்துல படுத்தா உனக்கு தெரியும். நீ அவளை கூட கூட்டு போய் படுத்துக்க போ. நிம்மதியா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு இந்த வீட்டுல. அப்போ நாங்க வந்ததுலதான் உங்க நிம்மதி கெட்டு போச்சா? தெய்வனே நீ அப்படி படு, டேய் நீ இப்படி வந்து படுறா நீ தூங்குவியோ இல்ல உன் புருஷன் தூங்கு வரையில ரெண்டு பேரும் விடிய விடிய பேசிக்கிட்டு இருப்பீங்களோ எனக்கு தெரியாது. உங்களுக்குள்ள சீக்கிரமா பேசி ஒரு நல்ல முடிவு எடுங்க. பாவம் மகா, இவ நிம்மதியா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சே. டாக்டர் என்ன சொல்லிருக்காரு? இவன் மனசு கோணாம பாத்துங்க, இவன் மனசு வந்தபடியே நடந்துக்காதீங்கன்னு சொல்லிருக்காரா இல்லையா? அவ்வளவுதான் சொல்லுவேன். கொன்னுருவேன். சரிங்க சம்பந்தி, நான் இப்பவே பேசுறேன். புரியுது, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நான் இப்பவே மலர்கிட்ட பேசிட்டு ஒரு நல்ல முடிவை சொல்றேன். எல்லாம் நல்லதே நடக்கும். ஆ, ஏன் ஆசையா தானே? சரி வச்சிட்டுங்களா? சரி. மலரு, என்னம்மா இப்பதான் எழுந்திரிச்சியா? இல்லப்பா, முதல்ல எழுந்திரிச்சிட்டேன். என்னப்பா சொல்லுங்கப்பா. கோகுலோட அம்மா போன் பண்ணிருந்தாங்கம்மா. ஓ சூழ்நிலை எனக்கு புரியுதுமா. அதே சமயத்தில் அவங்க நிலைமையை நினைச்சு பார்க்கணும்ல. மலரு, அங்க உனக்கா ஒரு குடும்பமே காத்திருக்கு. மாப்பிள்ளைய பத்தி உனக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, உனக்கு எல்லாமே தெரியும். அவர் முன்ன மாதிரி இல்லம்மா, எப்பவும் உன் நினைப்புல தான் இருக்காராம். சம்பந்தி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உன் பேர்ல ஆரம்பிச்ச பிசினஸ் ரொம்ப அருமையா போய்கிட்டு இருக்கான். மலரு, உங்க அப்பா அன்னைக்கு சொன்னதை எப்பவும் சொல்றேன், தப்பு பண்றது சகசம். அதை புரிஞ்சுக்கிட்டு திருந்தி வாடுற மனசுங்க ரொம்ப அபூர்வம். இத்தனைக்கு பிறகு மாப்பிள்ள உன்கிட்ட சொன்ன சொல்ல தவறிக்காரா? உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொன்னாரு. இன்ன தேதி வரைக்கும் இந்த பக்கம் தலை வச்சு படுத்திருக்காரா? இதுக்கு மேல ஒரு ஆம்பளை எப்பவுமே தப்பு பண்றவங்க தாம்பளங்கிற ஒரு கர்வத்துல தான் செய்யறதே சரின்னு சொல்லுவாங்க. மாப்பிள்ள அப்படி இல்லம்மா, தான் தப்ப உணர்ந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு உனக்காக இது நாள் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்காரு. பையனை பெத்தவங்களா மாப்பிள்ளையோட அம்மாவோ அப்பாவோ இது வரைக்கும் உன்னை பத்தியோ என்ன பத்தியோ நம்ம குடும்பத்தை பத்தியோ ஏதாவது பேசியிருக்காங்களா? பெரிய மனசோட என் பையன் பண்ணது தப்புத்தேன், அவனுக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்கன்னு சொன்னவங்கதானே? என் பையன் தான் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டு உங்க மகளுக்காக காத்துக்கிட்டு இருக்கானே, இப்போவாவது உங்க மகன் மன்னிச்சு ஏத்துக்க கூடாதான்னு கேட்கிறாங்களேம்மா. இதுல எனக்கு எந்த வித தப்பும் தெரியலையம்மா. என்னம்மா சொல்ற? அம்மா, எங்கே என் மகளோட வாழ்க்கை அந்தல சிந்தல ஆயிருமோன்னு சொல்லி ஒரு பெத்த தகப்பனான எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நீ உன் வாழ்க்கையை பத்தி யோசிச்சிருப்ப சொல்லுமா,
மாப்பிள வீட்டுக்கு நல்ல பதிலா சொல்லணுமா? என்னமா சொல்ற? சொல்லுமா? கோகுல் வீட்டுக்கு முடிவை சொல்லிடுங்கப்பா. என்னமா சொல்லுங்க? அவர் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டிக்க சொல்லுங்க. அம்மா என்னமா சொல்ற? ஆமாப்பா, என் முடிவு இதுதான். அந்த பொண்ணுகிட்டயாவது தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கற சூழ்நிலை வராம பாத்துக்க சொல்லுங்க. நல்லா யோசித்த முடிவு சொல்றியாமா? அப்பா, இதை நான் அன்னைக்கே யோசிச்சதுதான்ப்பா. இதுல புதுசா நான் எந்த முடிவும் எடுக்கல. அப்பா, நல்லவர் கெட்டவர் எல்லாம் போய் என் மனசுல இனிமேலாவது நிம்மதியா இருக்கலாம்னு தோணுதுப்பா. அப்பா, அவர் நினைச்ச நல்லவரா மாறுறதுக்கும் தப்ப உணர்றதுக்கும் என் வாழ்க்கையை நான் பணிய வைக்க முடியாது. அப்பா, கோகுல் கிட்ட இருந்து எனக்கு விவாகரத்தை வாங்கி கொடுங்கப்பா. ப்ளீஸ்ப்பா, என்ன தப்பா நினைக்காதீங்க.